வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா, இந்த குளிர்காலத்துல நம்மளுடைய உதடுகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது பாக்கலாம். குளிர்காலம் வந்துருச்சுனாவே உதடுகள்ல வந்து ஒரு விதமான வறட்சி தன்மை, வெடிப்பு இதெல்லாமே ஏற்பட்டு இருக்கும். அதற்கு இயற்கையான முறையில என்னென்ன தீர்வுகளை நம்ம தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு சேனல்ல பாக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையா நம்ம வாகை தமிழ சேனல பாக்க வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனல்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமாக குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த காற்று, அதுக்கப்புறம் அதிகப்படியான வெப்பம், இது ரெண்டுமே உதடுகளில் வறட்சியும் இறுக்கத்தையும் ஏற்படுத்தும். உதடுகள் மற்ற நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை தவிர்த்து இது ரொம்ப மென்மையானது கூட. இந்த உதடுகளில் பாதுகாக்கிறதுக்கு எளிமையான வீட்டு வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை சொல்லலாம். இது சருமத்தில் மென்மையையும் அதை பராமரிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வறண்டு சருமங்களை பாதுகாக்கிறதுக்கும், வெயில் இந்த மாதிரி உலர்ந்த காலங்கள் நம்மளுடைய உதடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் மிக உறுதுணையா இருக்கும். தேங்காய் எண்ணெயில பாக்டீரியாக்களை எதிர்க்கும் பண்பு அதிகமா இருக்கனால, உதட்டில் தேங்காய் எண்ணெய் தடைவருவதன் மூலம் இந்த உதட்டில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள், உதட்டினுடைய வறட்சி தன்மை, இது எல்லாத்தையும் தீர்வா எடுத்துக்கலாம். அடுத்து, நம்ம வீடுகளில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெண்ணெய், இது உதடுகளை பாதுகாக்கும் சிறப்பான இயற்கை பொருள் தான் சொல்ல முடியும். இது ஓரிரு நாட்கள் வெண்ணெயை பயன்படுத்தினாலே நம்ம உதடில் இருக்கக்கூடிய அந்த உலர்ந்த உதடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பான நிலைக்கு திரும்பிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தேனை கூட பயன்படுத்தலாம். இது நம்ம உதடுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டு நம்ம காயங்கள் ஏற்பட்டிருந்தா அதை பராமரிக்கிறதுக்கும், அந்த வெடிப்புகளை வந்து குணப்படுத்துறதுக்கு தேன் வந்து உறுதுணையாக இருக்கும். இது உதடுகளை வந்து ஈரப்பதத்துடன் வைக்கிறதுக்கும், நம்மளுடைய உதடுகளை ரொம்ப மென்மையாக வைக்கிறதுக்கும் உறுதுணையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் ஜெல்லி, இது வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோலியம் ஜெல்லியை பயன்படுத்தலாம். இது உதடுகளில் வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கும், மென்மையாக வச்சுக்கிறதுக்கும், மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உதடுகளில் வெடிப்புகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து, கற்றாழையை பயன்படுத்தலாம். எப்படி வந்து முகங்களில் முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கு பயன்படுதோ, அதே மாதிரி உலர்ந்த உதடுகளை பாதுகாக்கிறதுக்கு கற்றாழை ஜெல்ல வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துவதன் மூலம் வெடிப்புத்தன்மை வராமல் நம்ம உதடுகளை பாதுகாத்துக்கொள்ள முடியும். அடுத்து முக்கியமானது ஒன்று என்னன்னா, குளிர்காலம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய தண்ணீரோட எடுத்துக்கொள்ளும் அளவு வந்து குறைந்துடும். இதனாலும் உதடுகளில் வந்து வெடிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குளிர்காலத்திலும் நம்ம உடலுக்கு தேவையான அளவு தண்ணீரை நம்ம பருவதன் மூலம்தான் நம் உதடுகளை எப்பவும் ஒரு ஈரப்பதத்துடன் வைப்பதற்கு இந்த தண்ணீர் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் அடிக்கடி தண்ணீர் குடிப்பதன் மூலமும் நம்ம உதடுகளில் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த வரக்கூடிய குளிர்காலத்தில் நம்ம உதடுகளை இயற்கையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி பாதுகாத்துக்கலாம், எப்படி வந்து வெடிப்பு வராமல் தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.